Hi friends, welcome to Ragini Kitchen Popular. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கேரமல் அவல் பாயசம் தான் பண்ண போறோம். நம்ம சேனல்ல முதமுறை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசியோட கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி அளவு வெந்த உடனே அது கூட நான் ஒரு அரை லிட்டர் பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன், அந்த பாலை சேர்த்து இப்போ கொதிக்க விட போறோம். இப்போ ஜவ்வரிசி அந்த பால் கூட நல்லா வேகட்டும். அதே போல இந்த பக்கம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டு அது கூட ஒரு 15 முந்திரி 15 திராட்சை சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். நான் பாதி அளவு வறுத்த உடனே அது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். அந்த அவலை சேர்த்து நம்ம பொன்னிறமா வறுத்துக்கலாம். இப்ப மூணுமே அந்த நெய்யில வறுக்கட்டும். எதுக்காக நம்ம அவல நெய்யில வறுக்கிறோம்னா அப்பதான் பால் கூட சேர்க்கும் போது அது குழையாம இருக்கும். அதுக்காக தான் நெய்யோட சேர்த்து வதக்குறோம். இந்த பக்கம் பால் நல்லா சுண்ட ஆரம்பிக்குது. அந்த ஜவ்வரிசியும் பால்ல நல்லா வெந்துருச்சு. இப்ப கடாயில நல்லா செவந்த உடனே அந்த செவந்த அவலையும் முந்திரி திராட்சையும் சேர்த்து நம்ம பாலில் வேக வைக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆடு சேராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாலை கிளறி விட்டுட்டே இருக்கும். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பாகுபதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வந்து அந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி நல்லா வந்து பாகுபதம் ரெடி பண்ணணும். இந்த பக்கம் நல்லா எல்லாமே வெந்துருச்சு, அவளும் ஜவ்வரிசி எல்லாமே வெந்துருச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த பாகு ரெடி ஆகுது. நல்லா இந்த மாதிரி பாகு அது ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சர்க்கரை பாகு எடுக்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக மாறிட்டவுடனே எடுத்து வச்சுருக்கிற அந்த பாகுவை எடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாயசத்தோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காவை திருவி வச்சுக்கிறோம். அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், கேரமல் அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நார்மல் பாயசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசமும் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை முதமுறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.